எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே, ஸோ இன்னைக்கான தரமான வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரீடிம் கூட தரப்போறாங்களா, ஸோ அதை பற்றி ஒரு சில அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலண்டைன்ஸ் ஃபிஷ், ஸோ அது வந்து ரோஸ் அமௌண்ட் வரப்போகுது, ஸோ அதே மாதிரி லவ் பிரேக் அமௌண்ட் வரப்போது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நமக்கு அப்கமிங் வந்து ஒரு சில பெட்டெல்லாம் வரப்போது, ஸோ வூல்ஃப் பெட் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அடிமுறை அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிட் பாஸ்னு சொல்லியிருப்பேன், லீக்ஸும் அப்படி தான், பட் திடீர்னு டாப் அப் அமௌண்ட்டில் விட்டான். ஸோ நான் என்னங்க பண்ணுறது, இந்த கருணை கரை செத்து போய் உள்ள இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது, ஸோ நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். பட் இனிமேல் விட்டுப்பட்டான் அந்த டாப் அப் அமௌண்ட், ஓரளவு நல்ல டாப் அப் அமௌண்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜனவரி 30, ஸோ நாளைக்கு முக்கியமான நாள், ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா சேனல் லைவ் நடக்கும். ஸோ இதில் 5 lakhs வாட்சிங் போச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க எல்லா ரிவார்டும் கிடச்சிரும். ஸோ அந்த 500K வாட்சிங் ரிவார்டில் 4 rewards இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் எடுக்க முடியும். அதில் எது எடுக்கணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, நீங்கள் நம்ம போட்ட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் ஒரு 2 நாள் மடி போட்டிருப்பேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நாளைக்கு, அதாவது 30ஆம் தேதி வந்து நம்ம வந்து கரெக்டாக வீடியோவும் போட்டுருவோம், லைவும் வருவோம், சரிங்களா, ரீடியம் கோட் லைவ். ஸோ அந்த லைவில் நம்மளும் நிறையா ப்ளே ஸ்டோர் ரீடியம் கோடு கிவ் அவே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் கொடுக்குற ரீடியம் கோடையும் நம்ம லைவ்லேயே கொடுத்துருவோம், வீடியோவும் போட்டுருவோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேமரில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் உடனே கொடுத்துருவேன். ஸோ யூடியூபோடு அதில் போடுறது ஈஸி, சரிங்களா. ஸோ அதனால் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க யூடியூப்பில். ஸோ அப்படினா தான் நோட்டிஃபிகேஷன் வரும், மறந்துடாதீங்க. நாளைக்கு லைவ் வருவோம், அதில் கிவ் அவேஸ் இருக்குது, மறக்காம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 7, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 7 வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே விஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த வேலண்டைன்ஸ் விஸ் ஈவெண்ட் வந்து 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா. நான் வந்து ஒரு அப்டேட் கன்ஃபார்ம்னா அதை 90% கன்ஃபார்ம்னு சொல்லிடுவேன், அதுக்கே நான் வந்து ஒரு 10% கம்மியாக தான் சொல்லுவேன், ஏன்னா கருணா காரணம் எப்பவுமே நம்ப முடியாது, சரிங்களா. ஸோ பிப்ரவரி 7 வரப்போது, அதில் இந்த 2 bundle, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் இமோட், ரோஸ் கொடுக்குற இமோட்லாம் வரப்போது. ஸோ அந்த பிரேக்கப், அதாவது ஹாட் பிரேக்கிங் இமோட் இருக்குல்ல, அது எப்போ வரப்போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துலாம், சரிங்களா. இதுதான் ஃபீமேல் பண்டில். ஸோ ஃபீமேல் பண்டில் தாங்க தாறு மறு தக்காளி சோறாக இருக்குது, பட் மெயில் பண்டில் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் இனிமேல் எனக்கு வந்து ஃபீமேல் பண்டில் பிடிச்சிருக்கு, அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ அந்த டாப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது எஃபெக்ட். ஸோ இதான் மெயில் பண்டில், கோமாளி மாதிரி இருக்குது லைட்டாக பார்க்குறதுக்கு, பட் இனிமேல் இதான் மெயில் பண்டில், சரிங்களா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு வந்து மெயில் பண்டில் அவ்வளோ பிடிக்கல, ஹேர் ஸ்டைலும் சரி டாப்பும் சரி ஃபேண்ட்டும் சரி எதுவுமே பிடிக்கல எங்கள் மெயில் பண்டிலில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோஸ் அமௌண்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் ரிட்டர்ன் பண்ணுவேன், எனக்கு இந்த 2 amount ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னு ஆசை தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஈவெண்ட் வந்தால் வீடியோ போடுவோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ஹார்ட் பிரேக் அமௌண்ட் இருக்குல்ல, அது நமக்கு வந்து டாப் அப் அமௌண்ட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 8-bit போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து ஒரு பெட்டு வரப்போகுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் ஆர்ட்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, அதாவது அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, இப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஸ்டேஜில் இருக்குது, இப்போ தான் டெவலப் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 pet லுக் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு, சரிங்களா. ஸோ ஓனா இதனை ஊல்ஃப்னா ஓனாயா இல்லை நிறையாங்க, ஸோ ஓனா இந்த நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஊல்ஃப் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதோட ஆர்ட் லுக் தான் கிடச்சிருக்கு. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆர்ட் லுக்காக கிடைக்கக்கூடியது தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்ட் லுக்காக கிடைக்கிறது தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக நிறைய டைம் வந்து உண்மையாகவும் மாறி இருக்குது, அதனால் இதுவும் உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. பட் இது வந்து ஒரு லீக்டு ஆர்ட் லுக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு பெட்டு, ஏதோ மெட்டா சம்திங் பேர் வந்தது, இந்த பெட்டோட பேர் மட்டும் மறந்து போச்சுங்க, அதோட பேர் ஊல்ஃப், பட் இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டான பெட்டாக இருக்குது, இது பேர் கூட ஏதோ சொல்லுவாங்களே, நல்லாயிருக்குமே, இது வந்து அது பெருசாக இருக்குமே, சாப்பிடலாம் செய்வாங்களேங்க, இது பேர் மறந்து போச்சுங்க, அது கொஞ்சம் யாருக்காச்சும் ஞாபகம் தான் சொல்லுங்கள். ஸோ இது பேர் வந்து வவ்வால் மீன் சம்திங் அந்த மாதிரி ஒரு பேர் வரும். ஸோ அதோட கார்ட்டூன் லுக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போது, இதோட ஆர்ட் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. இதோ பவர்ஸ்லாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, முதல்ல இந்த பெட்டே வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பெட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 bundle வரப்போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 bundle வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த பண்டில் பார்க்க ஏதோ கொலாபரேஷன் பண்டில் மாதிரியே இருக்குது, எதுவும் இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தார் பிக்காச்சுன்னு ஒரு பிக்காச்சு அந்த கார்ட்டூன் கொலாபரேஷன் போடுவாங்களா ப்ரோன்னு. ஸோ இந்த பண்டில்ஸ்லாம் பார்த்தா அந்த பிக்காச்சு மூவியில் அந்த கார்ட்டூனில் வர பண்டில்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ நாட் கன்ஃபார்ம், எனக்கு வந்து தெரியல இது எந்த ஒரு கார்ட்டூனில் வர பண்டில்னு சொல்லிட்டு, பட் இது ஏதோ ஒரு கார்ட்டூன் கொலாபரேஷனில் வரப்போகிற பண்டில்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து இன்னும் ஆர்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் கன்ஃபார்மான லுக் வந்து கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு வந்து அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டேன், பார்த்தீங்களா, ஆர்ட் ஸ்டேஜில் இருக்கப்பயே உங்களுக்கு, அதாவது டிசைனிங்கில் இருக்கப்பயே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்றேன், அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த
பிப்ரவரி மந்த்துக்கான எலிட் பசங்கான ப்ரீ ஆர்டர் ரிவார்டு. என்ன தான் ப்ரீ ஆர்டர் ரிவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேன் ஸ்கின்னு 1000 டைமண்ட் போட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணால் ஒரு பேன் ஸ்கின் கொடுக்குறான். செத்து போன பையன், இத்து போன பையங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா எடுக்காதீங்க, வேஸ்ட் 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 சரிங்களா. ஸோ அதனால் அது வந்து இதை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி இந்த பேன் வந்து எடுக்க வேணாம். நீங்கள் எலிட் பாஸ் போகணுன்னா வெறும் 499 கொடுத்து எலிட் பாஸ் மட்டும் போட்டுக்கோங்க, அதுக்கே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ஸ்டே டியூன், வெயிட் பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போடுங்க. அப்படினா தான் நாளைக்கு ரீடியம் கூடு அப்புறம் கிவ்வேலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காம நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என் பண்ணுங்கள். இன்னொரு ஹாசமான வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அத்துடன் உங்களுடன் விடுப்பது விஐபி தமிழன். லவ் யூ ஆல் அண்ட் தென் பை.